वाल्क 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 गुरुवे तुणै गुरुविन तिरुवडी पोट्टि तिरुवडी शरणम अनैत्तु अन्बर्गळैयुम் பணிவோடு வணங்கி அன்போடு வாழ்த்தி மகிழ்ச்சியடைகின்றேன். இரண்டு மூன்று வாரங்களாக இயற்கை தத்துவம், அதாவது இயற்கையில வெளிப்பட்டிருக்கின்ற பொருள்களை பற்றி, அந்த பொருட்கள் எவ்வாறு வெளிப்பட்டன தோன்றின என்பதை பற்றி ஒரு ஆய்வு செய்திருந்தோம். அதுல சுருக்கம், சென்ற வாரத்துல நம்ம சிந்திச்சதே ஒரு சுருக்கமா சொல்றேன். அனைத்து தோற்றங்களுக்கும் மூலமாக உள்ளது சுத்தவெளி என்றும், அந்த சுத்தவெளிக்குள்ளாக பேராற்றலும் பேரறிவும் அடக்கமுற்று இருப்பதாகவும், அந்த சுத்தவெளியினுடைய முதல் பண்பு தன்னிருக்க சூழ்ந்தெழுத்து ஆற்றல். அந்த ஆற்றலினால அடக்கமுற்றிருந்த அறிவையும் ஆற்றலையும் சுழல் சக்தியாக வெளிப்படுத்துகின்றது. அப்ப சனத்தின் சனம் சுத்த வெளியில கோடிக்கணக்கான சுழல் சக்தி, அது இறைத்துகள் என்றும், பல லட்சக்கணக்கான இறைத்துகள்கள் ஒரு எல்லைக்குட்பட்டு சுழன்று இயங்கும் போது அந்த கொத்து இயக்கத்திற்கு விண் என்றும், பிறகு அந்த விண்ணை வெளி சூழ்ந்தழுத்துவதனால் அந்த விண்ணுக்குள்ளாக இருக்கக்கூடிய இறைத்துகள் அழுத்த மிகுதியினால நேரடியாக வெளியே ஒன்றன் பின் ஒன்றாக எல்லா திசைகளிலும் வெளியேறுகிற போது அதை விரிவலை அல்லது காந்த அலை என்று சொல்லி, அதாவது ஏன் அதற்கு அந்த விரிவலைக்கு காந்தலை என்று மகர்ஷி சொன்னாங்க அப்படின்னா, ஒரு விண் துகளிலிருந்து சுழல் அழுத்தமாக அந்த சக்தி, சுழல் சக்தி அதிலிருந்து வரக்கூடியது அழுத்தம், அலை அலையாக வருது. ஆனா மீண்டும் அதை வெளி சூழ்ந்து அழுத்துறதுனால அந்த அலை அங்க தடுக்கப்பட்டு தேக்கமுறும். அப்படி தேக்கமுற அந்த இடத்துல ஒரு குஷன் ஆக்ஷன், அதாவது ஒரு அழுத்த களம், தமிழ்ல சொல்ல வேண்டுமான அழுத்த களம் களம் உருவாகும். அப்போ நல்லா கவனிக்கணும், ஒரு விண் துகளிலிருந்து வெளியில அலை வருது, வந்துகிட்டே இருக்குது, அதுக்கு சூழ்ந்திருக்கிற வெளி அதை தடுக்குது. அப்ப அந்த இடத்துல வரக்கூடிய அந்த தள்ளும் சக்தி அல்லது விரிவலை அங்கு அக்குமுலேட் ஆகும், தேக்கமுறும், தேக்கமுற்று தேக்கமுற்று ஒரு அழுத்தம் உண்டாகும். அப்போ வெளி விண்ணிலிருந்து வரக்கூடியது தள்ளும் சக்தி, அதை சூழ்ந்திருக்கிற வெளி தடுத்து கொள்ளும் சக்தியாக அந்த இடத்துல உருவாக்கு. அப்ப அங்க ரெண்டு விஷயம் நடக்குது, ஒண்ணு தள்ளல், மற்றொன்று கொள்ளல். தள்ளலும் கொள்ளலும் ஏற்படுறதுனால அந்த இடத்துல அக்குமுலேட்டட் எனர்ஜி, ஒரு குஷன் ஆக்ஷன், ஒரு அழுத்த நிலை, அழுத்த களம் அங்க உருவாகும், அதை காந்தம் என்று சொல்ல. மட்டுமல்ல, இப்ப நீங்க ஒரு கற்பனை செய்யுங்க, ஓ ரோஜா பூ அப்படியே மானசீகமா மனசுல கொண்டு வா, கண்ணை மூடி கொண்டு வா. அந்த ரோஜா பூ என்பது நாம வைத்து கொண்ட பெயர், அந்த தோற்றத்திற்கு ரோஸ் என்று பெயர், அதுல வரக்கூடிய வாசனைக்கு ரோஸ் வாசனை என்று சொல்றோம். இப்போ நீங்க ரோஜாவை ரோஜா பூவாக பார்க்காம பல கோடி விண் துகள்களின் கூட்டு அப்படி ஊடுருவி பார்த்தீங்கன்னா, ரோஜாக்குள்ளாக பல கோடிக்கணக்கான விண் துகள்கள் தன்னைத்தானே சுற்றி கொண்டும் அந்த ரோஜா பூவை எல்லையாக வைத்து கொண்டு உள்ளுக்குள்ள சுரண்டு ஓடிக்கொண்டும் இருக்கும். அப்படி ஓடும்போது அந்த விண் துகளுக்கு இடையில ஒரு இடம் உருவாகும், வெளி ஸ்பேஸ் நல்ல உருவாகுதா பாருங்க. இப்போ இதுல ஒரு ரகசியம் என்னன்னா,
அந்த வெளின்னு சொன்ன அந்த வெளி வந்து வெறும் வெளி அல்ல, அதுல ரோஜா பூனுடைய தன்மையான வாசனை நிரம்பி இருக்கும். ஒரு புதிய விஷயம் சொல்றேன், ஒரு பொருளினுடைய தன்மை அந்த பொருளில் எங்கே இருக்கிறது என்றால் அந்த பொருளுக்குள்ளாக இருக்கிற வெளி, அதனால அதை சுத்த வெளி என்று சொல்வதில்லை, மாறாக அதை விண்வெளி என்று சொல். சுத்த வெளி என்று சொன்னா பிரபஞ்சத்திற்கு அப்பால் இருக்கக்கூடிய எந்த விதமான பதிவும் இல்லாத தன்மையும் இல்லாத ஒரு வெற்றிடம். ஆகவே சுத்த சுத்தன்னு சொல்லும் போதே ஒன்றும் இல்லாத தூய வெளி. ஆனா ரோஜா பூக்குள்ள இருக்கிற வெளி இருக்கு பாருங்க, மின்துகளுக்கு இடைப்பட்ட அந்த வெளி, அதுல ரோஜா பூவுள்ள தன்மையான வாசனை நிரம்பி இருக்கும். அப்படி நிரம்பி இருப்பதாக பாவனை செய்து கொள்ளுங்க. இப்போ அடுத்தது ரோஜாக்குள்ள என்ன இருக்கு, மின்துகள். ஒவ்வொரு மின்துகளும் என்ன பண்ணது, தன்னைத்தானே வேகமா சுற்று. சுற்றும் போது அதுல இருந்து ஒரு தள்ளும் சக்தி உருவாகும். இந்த தள்ளும் சக்தி ஒவ்வொரு மின்துகளை சூழ்ந்து இருக்கிற வெளியில நிரம்பும், காந்தமா நிரம்பி மேற்கொண்டு அங்க இருக்க இடம் இல்லாத காரணத்தினால ரோஜா மலரை விட்டு வெளியில அது தள்ளும் சக்தியாக வெளியே ரோஜா பூ சுற்றிலும் தொடர்ந்து அந்த காந்த அலை வெளியே கொண்டே இருக்கும். அந்த காந்த அலையில என்ன இருக்கும் அப்படின்னா, அந்த ரோஜா மலருக்குள்ள அந்த வெளியில இருந்த வாசனை இருக்கு இல்லையா, அந்த வாசனை தன்மை அந்த விரிவு அலையில இருக்கும். அது கொஞ்சம் புரிந்து கொள்ளும். ரோஜாவிலிருந்து வாசனை வருதுன்னா என்ன அர்த்தம், அதுக்குள்ள வாசனை இருக்கு, விண்துகள் சுழற்சி சுழண்டு கொண்டே இருப்பதனால வரக்கூடிய விரிவு அலை அல்லது தள்ளும் சக்தி ரெண்டும் ஒண்ணுதான். இந்த தள்ளும் சக்தி மலரை விட்டு வெளியில வரும்போது அங்கு இருந்த வாசனையை கொண்டுகிட்டே அப்படித்தான் ரோஜாவிலிருந்து வாசனைங்க. அது மாதிரி ஒவ்வொரு பொருளிலும், அதாவது பஞ்சபூதங்களிலிருந்தும் ஆகாசத்துல இருந்து அழுத்தம், அப்புறம் காற்றிலிருந்து ஓசை, வெப்பத்திலிருந்து வெளிச்சம், அப்புறம் நீரிலிருந்து சுவை, கெட்டி பொருளிலிருந்து வாசனை. இப்போ அந்த ஐந்து தன்மைகள் எப்படி வருதுன்னு மனசுல வைத்துக்கொள்ள. அப்போ எல்லா பொருளிலிருந்தும் இந்த பிரபஞ்சத்தில் இருக்கிற அணு முதல் அண்டம் ஈராக உள்ள எந்த பொருளை எடுத்துக்கொண்டாலும் சரி, பஞ்சபூதங்களை தனித்தனியாக எடுத்துக்கொண்டாலும் சரி, அதிலிருந்து தொடர்ந்து காந்த அலை வந்துகிட்டே இருக்கும். அது சாதாரணமா ரேடியேஷன் என்று சொல்லுவாங்க, அதிர்வுகள். காந்த அலை அதிர்வுகள் தொடர்ந்து எல்லா பொருளிலும் வந்துகிட்டே இருக்கும். அப்படி வரக்கூடிய அலைக்கு என்ன பேரு, மேக்னெட்டிக் வேவ்ஸ், காந்த அலை, மின்காந்த அலை அப்படின்னு வைத்துக்கொள்ளும். அது வந்துகிட்டே இருக்கும், இதுதான் அலை. ஏன்னா இன்றைக்கு நாம அடுத்த ஒரு தத்துவம், அலை இயக்க தத்துவம் என்ற ஒன்றை புரிந்து கொள்ள போறோம். அதை நல்லா புரிந்து கொண்டீங்கன்னா உங்களுடைய எண்ண அலைகள் இருக்கு பாருங்க, தாட் வேவ்ஸ், அந்த எண்ணங்கள் அலை என்பது ஒரு காந்த அலை தான். அது உங்க வாழ்க்கை மேம்பாட்டிற்கு எப்படி ரகசியமா பயன்படுத்தலாம் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்க போறோம். இன்னைக்கு நம்ம நாட்டில் கிரியா யோகான்னு கேள்விப்பட்டிருப்பீங்க, ஞான யோகா மாதிரி அது முந்தைய நிலை கிரியா யோகா. கிரியா யோகான்னு சொன்னா உபனிஷத்துல எல்லாம் சொல்லி கொடுத்துருக்க, வேதங்கள்ல சொல்லி வச்சிருக்க, ஒரு மீடியா வச்சுக்கொண்டு. இன்னைக்கு கோயில் அமைப்பெல்லாம், கோயில்னா என்ன, அந்த விக்கிரகம் இருக்கு. ஆனா ஏதோ நீங்க நினைக்க மாதிரி அது கல்லாலும் செம்பாலும் செய்த வெறும் விக்கிரகம் நினைக்காது, அதுக்குள்ள நிறைய ரகசியமான ஏற்பாடுகள் இருக்கு. அந்த விக்கிரகத்துக்கு கீழே செம்பு பிளேட், காப்பர் பிளேட்ல சில மந்திரங்கள், அது பீஜாட்சரங்கள் என்று சொல்லுவாங்க, 52 பீஜாட்சரங்கள் உண்டு. அது எந்த கோர்வையில சொன்னா என்ன மாதிரி மின்காந்த அலை அதிர்வுகள் ஏற்படுமோ அந்த மந்திரத்தை அதில் வச்சு கீழே வைத்து அதிலிருந்து ஒரு கம்பி கொடுப்பாங்க, கொடுத்து அந்த விக்கிரகத்தினுடைய நெற்றிக்கு கொண்டு வச்சிருப்பான், அதுல இருந்து அந்த அலை வந்துகிட்டே இருக்கும். அந்த அலையில என்ன தன்மைன்னா அந்த மந்திரத்துக்கு என்ன தன்மை இருக்கும். மட்டுமல்ல, இன்னும் ராஜ கோபுரத்துக்கு மேல இருக்கிற கலசம் அது ஒரு ஆண்டனா மாதிரி வேலை செய்யும்.
அது பிரபஞ்ச சக்தியை ஈர்த்து கோயிலுக்குள்ள கொண்டு கொடுக்கும். இந்த கோயில் என்ன ஆயிடும், ஒரு எனர்ஜி பேக், அதாவது சக்தி களம் கோயில்ல உருவாயிருக்கும். உங்களுக்கு தெரியும் இந்த சைக்கிள்ல வந்து டைனமோ அப்படின்னு ஒண்ணு பின்னாடி வீட்டுல இருக்கும், டைனமோ சிஸ்டம்னே பேர். அதுக்குள்ள காப்பர் இருக்கும், கார்பனும் இருக்கும். அந்த டைனமோக்கு மேல ஒரு சின்ன வீல் இருக்கும், பார்த்திருப்பீங்க. சைக்கிள் பெடலிங் பண்ணும்போது வீல் சுத்துற போது இந்த டைனமோல இருக்கிற வீலும் சுத்த ஆரம்பிக்கும், உள்ளுக்கு இருக்கிற காப்பர் கம்பியும் சுத்த ஆரம்பிக்கும், கார்பன்ல இருக்கக்கூடிய எலக்ட்ரான்ஸ் அதுவும் சுத்த ஆரம்பிக்கும். ஒரே டைரக்ஷன்ல எப்போ எலக்ட்ரான்ஸ் ஓடுதோ அது மின்சாரம் என்று சொல்லும், மின்சக்தி அங்கு உற்பத்தி ஆகி சைக்கிள்ல லைட் எரியும். அப்ப மின்சக்தி எலக்ட்ரோ மேக்னெட்டிக் வேவ்ஸ் எப்படி உருவாகுது, இந்த சுழற்சி மூலமா கார்பனை சுழல விட்டோமானா இதே சிஸ்டத்துல கோயில்ல அந்த கிரியால தாந்திரிக் மெத்தட்ல சில ரகசியங்களை வச்சிருக்காங்க. இப்போ நம்ம கோயில போயிட்டு என்ன பண்றோம், சாமி கும்பிட்டுக்கிறோம், அப்புறம் சுத்தி கோயிலை சுற்றி பலம் வருதல், அது பேர் பலம் வருதல், இடம் வருதல் அல்ல பலம் வருதல். அப்படி பல ஆயிரக்கணக்கான பக்தர்கள் காலங்காலமா சுழன்று கோயிலுக்குள்ள போனதுமே அந்த பக்தனுக்கு ஒரு நல்ல எண்ணம் வந்தது. உள்ள வர்றது வரைக்கும் எப்படியோ தெரியல, கோயிலுக்குள்ள வந்ததும் ஒரு அமைதி, தனக்கு நிறைய தேவைகள் இருக்கு, சங்கடங்கள் இருக்கு, இதெல்லாம் அந்த இறைவன் தான் நம்மளை போக்குவாங்கிற நம்பிக்கையோட உள்ளுக்கு சுழண்டு வரும்போது என்ன ஆகும், அங்க ஒரு டைனமிக் சிஸ்டம் ஃபார்ம் ஆகி அந்த விக்கிரத்துக்கு கீழே தகுடு எழுதி வச்சிருக்கிற மந்திர அலை இருக்கு பாருங்க, அதை வந்து ஆக்டிவேட் பண்ணுவாங்க. ஏன்னா மனுஷன் சுத்தும் போது அவன்கிட்ட ஒரு காந்த அலை அங்க சுழல ஆரம்பிக்கு. சரி, இது ரொம்ப ஆழமா போக வேண்டாம், இதன் மூலமாக அங்க ஒரு சக்தி களம் உருவாகும். அந்த கோயில் ஒரு 10 நிமிஷம் அரை மணி நேரம் இருந்துட்டு வந்தோம்னு சொன்னா இந்த உடம்பும் உயிரும் அந்த சக்தியை ஈர்த்துக்கொள்ளும், உடலுக்கு ஒரு நல்ல ஒரு புத்துணர்வு வரும், மனசுக்கு ஒரு அமைதி. இதை வந்து கிரியால வைத்திருக்கு. அப்ப இதனுடைய இதை வந்து நான் மீண்டும் சொல்றேன், நான் அதை வந்து ஏற்றுக்கொள்றேன். ஆனா அதை விட அடுத்த கட்டம், கோயிலுக்கு போக வேண்டியதில்லை, சுழற்சி பண்ண வேண்டியதில்லை, மந்திரம் சொல்ல வேண்டியதில்லை, ஒன்றும் பண்ண வேண்டியதில்லை. ஆனால் உங்கள் உடலுக்குள்ளாக ஒரு சக்தி களத்தை உருவாக்க முடியும், சேம் டைனமிக் சிஸ்டத்துல. அது எப்படிங்க அப்புறம் பார்ப்போம். அப்படி உருவாக்க கத்துக்கிட்டோம் அப்படின்னா நாமே நமக்கு அருட்காப்பு போட்டு கொள்ள முடியும், அடுத்தவங்களுக்கு காப்பு போட முடியும், பிறரை சரியா வழி நடத்த முடியும். மட்டுமல்ல, நம்ம உடலுக்குள்ள உற்பத்தி செய்கிற அந்த காந்த அலை அதுக்கு வந்து ஆற்றல் அதிகம். கோயில் இருக்கிறத விட நம்ம உடலுக்குள்ள அதை செய்தோம்னு சொன்னா ஆற்றல் அதிகம். அப்ப அத்தகைய ஆற்றலை பெருக்கிக்கிட்டு நீ ஒரு நல்ல விஷயத்தை என்றீங்க, இன்னும் அது நடந்தா சமுதாயத்துக்கு நல்லா இருக்கும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா உங்கள்டு அந்த அலை வெளியில போறது பாருங்க. அது காலத்தோட உங்களுடைய விருப்பப்படி சில விஷயங்களை செய்து கொடுக்கும். அதெல்லாம் எப்படிங்கிறத இன்னும் நம்ம அலை இயக்கத்தை ஆழ்ந்து சிந்திக்கிற போது தெரிஞ்சுக்கிடலாம். இப்போதைக்கு காந்த அலைனா என்னங்கிறத மனசுல வைத்துக் கொள்ளுங்க. ஒவ்வொரு பொருளுக்குள்ளும் கோடிக்கணக்கான வீண்துகள்கள் தன்னைத்தானே சுழன்று அந்த ஒவ்வொரு இறைத்துகள் வீண்துகளுக்குள்ள இருக்கக்கூடிய இறைத்துகள் கரைந்து தள்ளும் சக்தியாக ஸ்ப்ரெட்டிங் வேவ் அல்லது ரிப்பல்சிவ் எனர்ஜின்னு சொல்லும். அது அந்த வீண்துகளை சூழ்ந்து இருக்கக்கூடிய வெளியில தேக்கமுற்று திணிவு பெற்று திணிவு பெற்று பிறகு இருக்க இடம் இல்லாம அந்த பொருளை விட்டு வெளியில ஒரு ஒரு தொகுப்பு தள்ளும் சக்தியா தொடர்ந்து வந்துகிட்டே இருக்கும், நிக்காம வரும். ஏன்னா அந்த பொருளுக்குள்ள எத்தனையோ கோடி வீண்டுகள் இருக்கு பாருங்க, அத்தனை வீண்டுகளும் அழியறது வரைக்கும் அந்த அலை வந்துகிட்டே இருக்கும் தள்ளும் சக்தி. இதுதான் காந்த அலை அப்படின்னு சொல்றோம். அப்போ ஒவ்வொரு பொருளுக்குள்ள இருந்தும் காந்த அலை வெளியில வரும். வரும்போது அந்த பொருளுக்குள்ள இருக்கக்கூடிய தன்மை என்னவோ அதை தாங்கி கொண்டே வரும், தொடர்ந்து தாங்கி கொண்டே வரும். ரோஜால இருந்து ரோஜா வாசனை எடுத்துக்கொண்டே வரும். ஒரு புரிதலுக்காக சொல்றோம், இதை அப்படி வைத்துக்கொள்ள. இப்போ நம்ம பிரணவதனம் செய்ய போறோம், பிறகு
காந்த அலையை பற்றிய ஒரு தத்துவம், காந்த அலை அல்லது அலை இயக்க தத்துவம். இந்த தத்துவம் அந்த பிரணவ தவத்துக்கும் பயன்படும். ஏன்னா பிரணவ தவத்துல நம்ம என்ன செய்யறோம், போன வாரம் சொல்லி கொடுத்தோம், நாம விரும்பி முயன்று நமது உடலுக்குள்ள இருக்கிற காந்த அலை, அதாவது காந்த உடல், அதாவது பிரணவ சரீரம், அதை நாம விரும்பி வெளியேற்றுகிறோம். நாம விரும்பினாலும் விரும்பாட்டாலும் நமது உடலை விட்டு ஜீவகாந்தம் 5 புலன்கள் வாயிலாக தன்மாற்றம் அடைந்து வெளியேறுது. நல்ல வார்த்தையை கவனிக்கிறோம். இந்த உடலுக்குள்ள தொடர்ந்து உற்பத்தி ஆகி கொண்டிருக்கிற காந்த அலை காந்த அலையாக வெளியேறாது உடலை விட்டு, மாறாக 5 புலன்கள் வாயிலாக தன்மாற்றம் அடைந்து காதின் வாயிலாக வெளியேற போது அது சப்த அலை. ஏன்னா நம்ம உடலுக்குள்ள இருக்கிற காற்று மண்டலத்திலிருந்து உற்பத்தி ஆகிற காந்த அலை வெளியேறும் போது காற்று மண்டலத்துக்குள்ள என்ன தன்மை அப்படின்னா சப்தம். அந்த சப்தத்தன்மை தாங்கி கொண்டு காதின் வாயிலாக போகும். என்னச்சு பாருங்க, காந்தம் தன்மாற்றம் அடைஞ்சிருச்சு சப்தமா, கண்கள் வாயிலாக வெளியேற போது வெளிச்சமா, மூக்கின் வாயிலாக வெளியேற போது வாசனையா, நாக்கல சுவை, சர்மம் தோல் மூலமாக போகிற போது அழுத்தம். அப்ப நீங்க என்ன புரிந்து கொள்றீங்க, காந்த அலையானது புலன்கள் வாயிலாக தன்மாற்றம் அடைந்து செலவாகி, செலவும் நீங்க கவனிக்கணும், அங்க செலவாகிட்டே இருக்கு, தன்மாற்றம் அடைந்து செலவாகுது, அப்படி போயிட்டே இருக்கும். இப்போ நாம தவம் என்று வருகிற போது 5 புலன்கள் வாயிலாக வெளியேற வேண்டிய காந்த அலைய நாம எப்படி வெளியேற்றோம், காந்தமாகவே தன்மாற்றம் அடையாத காந்த அலையாக, செலவாகாத காந்த அலையாக. தன்மாற்றம் அடையும் போதுதான் செலவு, தன்மாற்றம் அடையலைன்னா செலவு அல்ல, அது உபரியான காந்த அலையை நாம விரிக்கிறோம், அற்று மீறி இந்த அரை அளவுக்கு வீரிக்கு. இப்போ ஒரு விஷயம் சொல்றேனே, இப்போ ஒரு சபை ஒரு 200 பேர் உட்கார்ந்துருக்காங்க. இப்போ கூட இன்னைக்கு 200 பேர் என் முன்னாடி உட்கார்ந்துருக்கீங்க. நீ உட்கார்ந்துருக்கிற இடம் வேணா 500 கிலோமீட்டருக்கு அந்தாண்டியா இருக்கலாம், இல்லை 1000-2000 வெளிநாட்டுக்காரங்களும் உட்கார்ந்துருக்காங்க. அந்த பரு உடலை ஒத்துதான் நம்ம என்ன சொல்றோம், 2000-3000 கிலோமீட்டர் அந்தாண்டே இருக்காங்க. ஆனா நம்ம எல்லாமே அலை வடிவத்துல தான் இருக்கும். ஸோ அலையின் மூலமாக இணைச்சுதான் இருக்கும். இப்போ நான் என்ன பண்ணிக்கிறேன், மானசீகமா உங்க 200 பேரையும் அப்படியே பார்க்கறேன். ஒருத்தர் துபாயில இருக்கிறாரு, ஒருத்தர் குவைத்தில் இருக்காரு, ஒருத்தர் கலிபோர்னியால இருக்கிறாரு, இன்னொருத்தர் டொரண்டால இருக்காரு, ஒருத்தர் சென்னையில இருக்காரு, ஒருத்தர் எனக்கு அருகாமையிலே 10 அடியில இருக்கிறாரு, எல்லாம் சரி. நான் மானசீகமா இவங்க எல்லாத்தையும் பார்த்துட்டு பார்க்கிற போது என்னுடைய உணர்வின் மூலமா என் பிரணவ சரீரத்தை நான் விரிச்சுக்கிறேன்னு வச்சுக்கிறேன். அந்த பிரணவ சரீரை நான் எவ்வளவு விரிச்சிருக்கேனோ அந்த எல்லைக்குள்ளாக நீங்கள் எல்லாம் வந்துடுவீங்க, அந்த எல்லைக்கு உட்பட்டு வந்துடுவீங்க. சரியா, வந்தாச்சு. வந்த பிறகு நான் வந்து குரு மகானை நினைச்சு இறை அவர்களையே பெற்று இவர்களுக்கு நல்லது நடக்கட்டும் அப்படின்னு நினைச்சிட்டு 4 விஷயத்தை பேசுறேன்னு வைங்க. அந்த பேச்சுன்னு சொல்ற சொல் அலை இருக்கு பாருங்க, அது உங்களுடைய இதயத்தை ஊடும். உங்களுடைய இதயத்தை ஊடுன்னு சொல்ல காரணம், அது உங்களுக்குள்ள நுழைந்து எதையோ ஒரு நல்ல விஷயத்த பண்ணும். நீங்க நினைப்பீங்க, என்னோ என் உடம்புக்குள்ள நடக்குது, இவருடைய பேச்சை கேட்க கேட்க எனக்குள்ள என்னோ நடக்குது, நான் இனிமேல் இப்படிதான் இருக்கணும் அப்படின்னு உங்களை அறியாமலேயே ஒரு சங்கல்பம் உற்பத்தியா. இது ஏன் கேட்டீங்கன்னா, இந்த காந்த களத்தை பிரணவ சரீரத்தை எந்தவித தன்மாத்தமும் அடைய செய்யாத செய்யாம, காந்த களம் என்று சொன்னா இறை களம், இறை சக்தி. அப்ப இறை சக்தி அப்படியே வெறி உண்மையிலே நான் உங்களுக்குள்ள நுழையில்லை, இறைவன் இறை சக்தி எப்படி நுழையுது, நான் கொடுக்குற எண்ணம், ரோஜால இருந்து வாசனை வருவது போல இங்கிருந்து எண்ண எண்ணத்தோடு சங்கல்பத்தோடு அந்த அலையை பரப்ப விடுகிறோமோ அதற்கு ஏற்றவாறு நிகழும். இப்படிதான் ரொம்ப பெரியவங்கள்லாம் பார்த்தீங்கன்னா, இந்த காலத்தில் மகரிஷி ஒருத்தர் சொன்னார், காட்டுக்கு பக்கத்துல கௌதம புத்தன்
ஒரு இடத்துல ஓய்வாக உட்கார்ந்துருக்கிறாராம். அவர் சுற்றிலும் ஒரு 10 சதுர மைலுக்கு ஒரு புலியோ சிங்கமோ இருக்குது, நிறைய சப்தம் போடாம அமைதியா இருக்குதாம். அதுக்கு எப்படி அதுக்கு வந்தது? இந்த புத்தன் இந்த மனிதனுடைய உடலிலிருந்து வரக்கூடிய அமைதித்தன்மையோட கூடிய காந்தாலை எங்கும் பரவி எதெல்லாம் சந்திக்குதோ அங்க ஒரு அமைதித்தன்மையை கொடுக்கும். இது அதனுடைய ரகசியம், அதனுடைய ரகசியம். இதை புரிந்து கொள்ளுங்க. இதை வைத்துக்கொண்டு நம்ம எப்படி நம்முடைய வாழ்க்கையில நமக்கு வேண்டிய விஷயங்களை நாம பெற்றுக்கொள்வது என்பதை பேசலாம். அப்போ பிரணவ சரீரம், பிரணவத்தவன் எதுக்கு செய்யறோம்? நம்ம உடலுக்குள்ள தொடர்ந்து உற்பத்தியாகிற காந்த களத்தை, பிரணவ சரீரத்தை எந்தவித தன்மாற்றமும் இல்லாம அதன் ரீதியிலேயே விரிக்கிறது, சுருக்கிறது, மேலே போறது, கீழே வருது, அந்த மெத்தட்ல பண்ணும்போது உங்களை அறியாமலேயே ஒரு ஃபீல்டு ஃபார்ம் ஆகும். அது பேரு ஃபீல்டு ஃபார்மேஷன். ஃபீல்டுன்னா களம். நீங்க ஒரு களத்தை உருவாக்குறீங்க, குறிப்பா நீங்க வீட்டில் இருக்கிறீங்க, வீட்டில் ஒரு களத்தை உருவாக்குறீங்க. என்ன களம்? அமைதி களம். அப்போ உங்க வீட்டில் இருக்கக்கூடிய மனைவி பிள்ளைகளுக்கு ஏதோ ஒரு உணர்ச்சி வசதியில் கோபக்கமா வந்தா கூட கொஞ்ச நேரத்தில் அவங்க அமைதியாயிடுவா. நீங்க இருக்கிற ஊர், ஏன் நீங்க இருக்கிற உலகம் கூட, அதான் உபனிஷத்துல ஒரு வார்த்தை இருக்கு, நீ ஒருவன் அமைதியானால், தூய்மையானால் இந்த பிரபஞ்சத்தின் ஒரு பகுதி தூய்மை அடைகிறது. பாருங்க, பிரபஞ்சம் எவ்வளவு பெருசு, அது நீ ஒருத்தன் தூய்மையானால் பிரபஞ்சத்தின் ஒரு பகுதியே தூய்மையானது. ஆகினால நாம் இந்த பிரணவத்தவத்தை நல்லா புரிஞ்சுக்கிட்டு குறிப்பா காலையில தான் செய்து பழகணும். நம்ம மாலை நேரத்துல சத்சங்கம் வச்சிருக்கிறதுனால சொல்லித்தர புரிஞ்சுட்டு நீங்க சேர்த்துக்கணும். இப்ப பிரணவத்தவம் செய்யலாம். சற்று நிமிர்ந்து அமர்ந்து கொள்ளலாம்.